சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையும் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளை போற்றி குருவையும் திருவையும் போற்றி பணியை தொடங்குகிறோம். கடந்த வாரத்தில் திருக்கொடிமாட செங்கூன்றூர் என்ற திருச்செங்கோட்டுக்கு நம்ம யாத்திரையாக போயிருந்தோம். அங்கு பதிந்தது அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஏற்கனவே ஒரு பதிவாக பதிவிட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு. அந்த பதிவிலே அந்த தல யாத்திரையில் கிடைத்த அனுபவம் நமக்கு உதவியாக இருந்தவர்களை பற்றிய செய்தி அந்த திருக்கோயில் காட்சிகளை எல்லாம் தேவஸ்தான அனுமதியோடு நம்ம பதிவிட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு மந்திரங்களுக்கு பிறகு உள்ள பகுதியை நாம் இதில் பதிகிறோம். இந்த பதிவுகளில் நாம் சில வினாக்களையும் அதற்கு சொல்லுகின்ற விளக்கங்களையும் நாம் எங்கிருந்து பிரமாணமாக எடுக்கிறோம்னா, அதாவது நம்முடைய சோசமி சுந்தரமையா அடிக்கடி சொல்லுவார், சைவத்தில் வியாக்கியானம் செய்யப்பட்ட பகுதி பண்டிதமணியினுடைய திருவாசக உரைப்பகுதி என்பார். அதுபோல் இது வியாக்கியான முறையில் சொல்லப்படுவது, இதுக்கு எங்கே பிரமாணம் இருக்குது, இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, நம்ம பண்டிதமணி உரை, அருணை வடிவேலனார் உரை, மறைமேல் அடிகளுடைய உரையெல்லாம் படித்தால் இந்த சந்தேகங்கள் வந்து எழாது. அந்த அடிப்படையில் இது பதிவு செய்யப்படுகிறது. நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய உமானந்தினி அவர்களை நாம் வந்து இந்த பதிகத்தை இசைக்குமாறு வேண்டுகிறோம். 1 முதல் 5 மந்திரங்களை இசைக்குமாறு வேண்டுகிறோம். திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த முதல் திருமுறை 107வது திருப்பதிகம் தலம் திரு கொடிமாட செங்குன்றூர். வெந்த வெண்ணீரணிந்து விரி நூழ்த்திகள் மார்பின் நல்ல பந்தனவும் விரளாய் ஒரு பாகமமந்தருளே கொந்தனவும் பொழில் சோழ் கொடிமாட செங்குன்றோ நின்ற அந்தனனை தொழுவாரவலம் அருப்பாரே அந்தனனை தொழுவாரவலம் அருப்பாரே அலைமலி தன் புனலோடு அரவம் சடை கணிந்தாகும் மலைமகள் கூருடையான் மலையாரிழவாழி குலைமலி தன் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றோ நின்ற தலைமகனை தொழுவார் தடுமாற்று அருப்பாரே தலைமகனை தொழுவார் தடுமாற்றருப்பாரே பலன நீர் புனே திருமார்பில் பல்வளை கை நல்ல ஏலமலர் குழலார் ஒரு பாகமமந்தருடி கோலமலர் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றோர் மல்கும் நீலநன்மாமிடற்றான் கழல் ஏத்தல் நீதியே நீலநன்மாமிடற்றான் கழல் ஏத்தல் நீதியே வாரூரு பொங்கை நல்ல மடவாழ்த்திகள் மார்பில் நண்ணும் காரூரு கொன்றை ஒடும் கதநாகம் பூண்டருளி சீருறும் நந்தனர் வாழ் கொடிமாட செங்குன்றோ நின்ற நீருரு செஞ்சடையான் கழல் ஏத்தல் நீதியே நீருரு செஞ்சடையான் கழல் ஏத்தல் நீதியே பொன்றிகள் நாமையோடு உரி நூழ்த்திகள் மார்பில் நல்ல பன்றியின் கும்பணிந்து பனை தோழியோற்பாகமாக குன்றன மாளிகை சோழ் கொடிமாட செங்குன்றூர் வானில் மின்திகள் செஞ்சடையான் கழல் ஏத்தல் மெய்பொருளே மின்திகள் செஞ்சடையான் கழல் ஏத்தல் மெய்பொருளே ஒங்கிய மூவிலை நல் சூலமுரு கையன் சென்னித்தாங்கிய கங்கையொடு மதியம் சடை கணிது
கோங்கணவும் பொழில் சோழ் கொடி மாட செங்குன்றோர் வாய்ந்த பாங்கண தாழ் தொழுவாரினாய பற்றருமே பாங்கண தாழ் தொழுவாரினையான பற்றருமே நீடல குன்றையோடு நிமிர் புன்சடை தாழ வெள்ளை வாடலுடை தலையேர் பலி கொள்ளும் வாழ்க்கையனாய் கோடல் வளம் புறவேர் கொடி மாட செங்குன்றோர் நின்ற சேடன தாழ் தொழுவார் வினையாய தேயுமே சேடன தாழ் தொழுவார் வினையான தேயுமே மத்தனன் மாமலரும் மதியும் வள குன்றையுடன் துன்று மத்தனன் மாமலரும் மதியும் வள குன்றையுடன் துன்று தொத்தல செஞ்சடைமே துதையவுடன் சோடி கொத்தல தன் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றோர் மேய தத்துவனை தொழுவார் தடுமாற்றரு பாரே தத்துவனை தொழுவார் தடுமாற்றரு பாரே திருச்சிற்றம்பலம். நாம் வினாவிடை முறையில் இந்த பதிகத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்கிறோம். கேள்விகளை உமானந்தினி அவர்கள் கேட்க மற்றவர்கள் பதில் சொல்லுமாறு வேண்டுகிறோம். முதலாவதாக மந்திரம் மூன்றில் பாலின நீர் எதை குறிக்கின்றது என்ற கேள்விக்கு விடையளிக்க ஆசிரியர் மலர்க்குடி அம்மா அவர்களை அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். முதல் மந்திரத்தில் வெந்த வெந்நீர் என்பது இறைவனது ஆச்சரிய கோலம். பாலின நீர் என்பது குருவின் விளக்கத்தை காட்டுகிறது, ஞான தெளிவை காட்டுகிறது. இந்த கருத்துக்கு வலு சேர்ப்பதாக ஒரு பாகமாய் அம்மை வருவது. அடுத்ததாக ஏல என்பதன் பொருள் கூறுக என்ற கேள்விக்கு விடையளிக்க பாடசாலை மாணவர் உதித்தாசன் அவர்களை அழைக்கிறார். சிற்றம்பரம். பெண்கள் கூந்தலில் பூசுகின்ற மயில் சார்ந்து பெண்கள் கூந்தலில் பூசுகின்ற மனமுடைய பொருள். கடல் ஏத்துதல் நீதியே என்ற தொடருக்கு விளக்கம் தருமாறு உமானந்தினி அவர்களை கேட்கிறோம். திருச்சிற்றம்பலம். கடல் என்பது திருவடியை குறிக்கும், ஏத்துதல் என்பது புகழ்தலை குறிக்கும், நீதியே என்று வருவது ஆகம விதிகளையும் கடமைகளையும் குறிப்பதாக இருக்கு. இதைத்தான் உருவும் கடிப்போது என்று மாணிக்க வாசக பெருமானும் நீர்த்தலுண்ணம் 25 குறிப்பிடுகிறார். இப்படி நீதியோடு கடல் ஏத்துதல் என்பது சரியை குறிப்பிடுவதாக இந்த மந்திரத்தில் அமைந்திருக்கு. அடுத்ததாக மந்திரம் 4 நல்ல மடவாள் என்பதை விளக்க பாடசாலை மாணவர் மாதவன் அவர்களை அழைக்கிறோம். நல்ல என்பது அதிர்ச்சத்தையை குறிக்கிறது. அடுத்ததாக 4 மந்திரத்தில் காரூறு கொன்று என்பதற்கு பொருள் கூற பாடசாலை மாணவர் முத்துமீனா அவர்களை அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மழைக்காலத்தில் மலர்கின்ற கொன்றை மலர். அடுத்ததாக 4 மந்திரத்தில் கொன்றை திருமுறையில் என்ன குறிப்பாய் வருகின்றது என்ற கேள்விக்கு குருகுல பேராசிரியர் சசிரேகாம் அவர்களை பதிலளிக்க அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மன்னனுக்கு அடையாள மாலை வேறு, போர் செய்யும் போது அணிகின்ற மாலை வேறு என்று மாலைகள் மாறி மாறி வரும் மன்னனுக்கு. ஆனால் இறைவனுக்கு எப்போதும் ஒரே ஒரு மாலை தான், அது கொன்றை மாலை. கொன்றை மாலை ஓங்காரத்தை குறிக்கும். ஓம் என்பது வேதமாகவும் ஆகமமாகவும் தெரியும். அதுவே சதாசிவனாகிய இறைவனால் உபதேசிக்கப்படுகிறது. இப்பதிகத்தில் முன்பு இடம்பெற்ற குரு திருநீறு இவற்றை இதனோடு பொருத்தி படிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக மந்திரம் 4 சீருறும் அந்தனர் என்பதற்கு பொருள் கூற பாடசாலை மாணவர் லக்ஷ்மி அம்மா அவர்களை அழைக்கிறோம். மந்திரம் 3 சரியை அருளினார். மந்திரம் 4 கிரியையை அருளினார். 3 இது ஆகம நெறி. இந்த அந்தனர்கள் இதற்கு மேலான நெறிக்கு அதிகாரம் உடையவர்கள். அடுத்ததாக 4 மந்திரத்தில் நீருறு செஞ்சடையான் கழல் ஏத்தல் நீதி என்பதை விளக்குமாறு பாடசாலை மாணவர் சிவகுமார் ஐயா அவர்களை அழைக்கிறோம்.
மந்திரம் மூன்றிலும் கடலேற்றுதல் வருகிறது, மந்திரம் நான்கிலும் கடலேற்றுதல் வருகிறது. மந்திரம் மூன்று சரியை வெளிப்படுத்துகிறது, மந்திரம் நான்கு கிரியை வெளிப்படுத்துகிறது. இந்த மந்திரத்தில் இடம்பெற்றுள்ள செஞ்சடை ஞானக்குறியீடு யோகம் சொன்னதாக கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மந்திரத்தில் யோகத்தை சேர்த்து கொள்வது எந்த விதியில் அடங்கும் என்பதை குருகுல மாணவர் சக்தி விளையா அவர்களை அறிவிக்கிறார். திருச்சிற்றம்பலம், சைவ சித்தாந்தம் கிரியா யோகம் என்று கிரியையோடு யோகத்தை சேர்த்து சொல்லும். அடுத்ததாக மந்திரம் ஐந்தில் பொன் திகழ் ஆமை என்பதை விளக்க குருகுல மாணவர் பாலகிருஷ்ண ஐயா அவர்களை அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், இதில் பொன் திகழ் ஆமை, பொன் திகழ் என்பது திருமகளோடு திருமால் இருப்பதை குறிக்கிறது. ஆமை என்பது ஆமை அவதாரத்தை திருமால் எடுத்ததை குறிக்கிறது. அப்போது அவர் செருக்கடைந்தார், அதை சரி செய்வதற்காக இறைவன் ஆமையோட்டை அணிந்து கொண்டார். அடுத்ததாக ஆமையோடு பன்றி கொம்பு இதன் மூலம் எல்லாம் உணர்த்தப்படுவது என்ன என்பதை குருகுல பேராசிரியர் செல்வராஜய்யா அவர்களை கூறுமாறு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், திருமால் ஆமை அவதாரம் எடுத்தபோதும் பன்றி அவதாரம் எடுத்தபோதும் செருக்கடைந்தார். அந்த செருக்கை நீக்க சிவபெருமான் ஆமையோட்டையும் பன்றி கொம்பையும் அணிந்தார். இது சிவபெருமானின் பரத்துவத்தையும் தலைமைத்தன்மையும் கடவுளின் மேலான கடவுள் என்பதையும் உணர்த்துகிறது. மேலும் திருமால் முக்குணம் உடையவர் என்பதும் நாம் அறிகின்றோம். மேலும் சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில் முதல் பதிகத்தில் இரண்டாவது மந்திரத்தில் முற்றலாமை இள நாகமோடு ஏன முனைக்கொம்பு அவபூண்டு என்று அவர் அருளிகின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். திருச்சிற்றம்பலம், அடுத்ததாக திருமால் செருக்கடைந்த காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்க குருகுல மாணவர் கேசவன் அவர்களை அழைக்கிறோம். திருமால் முக்குண வசப்படுவர், உயிர் வகையை சேர்ந்தவர். அடுத்ததாக மின்திகள் செஞ்சடையான் கழல் ஏத்தல் மெய்ப்பொருள் என்பதை விளக்க குருகுல பேராசிரியர் கண்ணம்மாள் அம்மா அவர்களை அழைக்கிறோம். மின்திகள் செஞ்சடை என்பது ஞானக்குறியீடு. சைவத்தில் செஞ்சடை ஞானக்குறியீடாக குறிப்பிடப்படுகிறது. முருகர் சிவபெருமான் அவர்களுடைய நிறுவனம் ஞானக்குறியீடாக கொள்ளப்படுகிறது. கலல் ஏத்தல் மெய்ப்பொருளே என்பது மந்திரம் மூணில் கலல் ஏத்தல் நீதியே என்பது சரியை குறிப்பாகவும், மந்திரம் நான்கில் செஞ்சடையான் கலல் ஏத்தல் நீதியே என்பது சரியை கிரிய யோகம் ஞானமும் குறிப்பிடப்படுவதற்கு ஞானம் இங்கு பொதுநிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரம் ஐந்தில் கலல் ஏத்தல் மெய்ப்பொருளே, இது ஞானம் உணர்த்தப்பட்டு அனுபவமான நிலையை குறிப்பிடுவதாக அமைகிறது. திருச்சிற்றம்பலம், அடுத்ததாக இந்த பதிகத்தினுடைய முதல் ஐந்து மந்திரங்கள் ஒன்று முதல் ஐந்து மந்திரங்கள் மூலமாக தெரிவது என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்க குருகுல மாணவர் உஷா அம்மா அவர்களை அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், அர்த்தநாரீஸ்வரருக்குரிய தலமாக இருக்கின்ற இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதியம் சைவ சமயத்தில் அனைத்து மார்க்கங்களையும் வெளிப்படையாக உணர்த்துகின்றது. இந்த பதிகம் சைவ சமயத்தினுடைய ஆகம நுட்பங்கள் நிறைந்திருக்கிற ஒரு பதிகமாக இருக்கிறதுனால இரண்டு பதிவுகளை பதிவு செய்த பிறகு இன்னும் பாடப்பகுதியில் மிச்சம் இருக்குது. இந்த பதிவை நம்முடைய மாணவர்கள் மிக சிறப்பாக கேள்வி கேட்பதும் சரி பதிலளிப்பதும் சரி உணர்ந்து அனுபவமாக சிறப்பாக செய்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியை மிக விரைவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதை ஆதரித்து வருகின்ற அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நாங்கள் பணிவாக வணக்கம் சொல்கிறோம். அவர்களுக்கு ஒரு செய்தி, வருகின்ற சனிக்கிழமை, இன்று சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை எங்களுடைய இந்த குழு வந்து நாங்கள் திருக்கடையூர் பக்கத்தில் இருப்போம். எந்த ஊரில்? பொறையூர் என்ற ஊரில் இருப்போம். அந்த பகுதியில் நாங்கள் வந்து இதே மாதிரி பதிவு செய்வதாக இருக்கிறோம். நீங்கள் இதில் வியூவர்ஸாக இருக்கிறவங்களும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நீங்களும் இந்த குழுவில் கலந்து கொண்டு இவ்வாறு வினா விடை வழங்குகின்ற பொறுப்புக்கு நீங்கள் உள்வரலாம். உங்களுக்கு வந்து இதை தெரிவிக்கிறோம். இன்னொரு செய்தி, இதில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களும் சரி வியூவர்ஸும் சரி எங்கள் பகுதியில் ஒரு கோயிலில் பாடல் பெற்ற கோயிலில் பண்ணலாம், அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம், தேவஸ்தானத்தில் அனுமதி வாங்கி தர்றோம் என்று நீங்கள் முன் வந்தால் அதுக்கான பரிசீலனைகளை நாம் செய்யலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து
எதியவை பணிகொடும் ஆறுதி கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளைய பணி நோக்கி செல்வோம் சிவாய நம. வாயில் வளாறு தீக மலிவளம் சுரக்க மன்னன் கூர்முறை அரசு செய்த குறைவிழாவீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதே விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதே விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பரின்